ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. 12 வயது இருக்கும் பொழுது ஏற்கனவே எனக்கு அண்ணாமலை சுவாமிகள் தீட்சை அளித்த ஒரு எளிமையான ஒரு தியான நுட்பம், அந்த நான்கிற அகங்காரம் எங்கே இருந்து எழுகிறது, அந்த எண்ண உணர்வு எங்கே இருந்து எழுகிறது அப்படின்னு பார்க்கின்ற அந்த தியானத்தை செய்து கொண்டிருந்தேன். திடீர்னு எனக்குள்ள நடந்த ஒரு அனுபவம், வேற ஒண்ணுமே இல்லை, நான் எனக்குள்ள அந்த இருந்த எண்ணம் உடைந்து மறைந்து விட்டது, அவ்வளவுதான். அது மறைந்ததனாலே என்னை சுற்றி இருந்த பிரபஞ்சம் முழுவதையும், இயற்கை முழுவதையும், உலகம் முழுவதையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடிந்தது மட்டுமல்லாமல் அவை அனைத்துமே நான் என்கின்ற ஆழமான அனுபவம் அனுபவமானது. எப்படி நீங்கள்லாம் உங்களுடைய எலும்பும் சதையுமான இந்த உடலுக்குள்ளே உயிருணர்வோடு உங்களை உணர்கிறீர்களோ, இந்த உடலை தொட்டாலோ அல்லது வருத்தினாலோ உங்களால் சுகத்தையோ துக்கத்தையோ உணர முடிகிறது. எந்த அளவுக்கு இந்த உங்களுடைய சதைக்குள்ளே உங்களுடைய உயிர்த்தன்மையை உணர்கிறீர்களோ, அதே அளவு ஆழமான உயிர்த்தன்மையை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் என்னால் உணர முடிந்தது. சுற்றி இருந்த எல்லா பொருட்களிலும், எல்லா செடி கொடி கல் மலை எல்லாவற்றிலும் அதே உயிர்த்தன்மையை உணர முடிந்தது. நடந்தது உண்மையில் என்னன்னா, ஒவ்வொரு பொருளோடு நான் தனித்தனியாக அந்த உயிர்த்தன்மையை தியானம் பண்ணி அடையலை. உள்ளே இருந்த அகங்காரம் உடைஞ்ச உடனேயே எல்லாவற்றிற்குள்ளுமே அந்த உயிர்த்தன்மை உணரப்பட்டது. அப்போ எல்லாவற்றிற்குள்ளுமே நீங்கள் எப்போதுமே உயிர்த்தன்மையாகவே இருக்கிறீர்கள், எல்லாவற்றிற்குள்ளும் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு உங்களை உணர விடாமல் தடுப்பது எதுன்னா, இது மட்டும்தான் நீங்கள்னு உங்களை குறுக்கி கொள்ளுகின்ற, உங்களுடைய எல்லையை சுருக்கி வைத்திருக்கின்ற அகங்காரம். அந்த அகங்காரம் உடையுமானால் எல்லை கடந்த உங்களுடைய பேருணர்வை உங்களால் அனுபவிக்க முடியும். அந்த பேருணர்வு தான் எல்லாவற்றிலும் கடவுளை காண்பது, கடவுளை எல்லாவற்றிலும் காண்பது. அப்போ அந்த மாதிரி நான் உணர்ந்த பொழுது எல்லாவற்றின் மீதும் ஒரு ஆழமான அன்பும் பொங்கி பெருகுகின்ற பக்தியும் எனக்குள் மலர்ந்தது. எல்லாவற்றுக்குள்ளும் உங்களுடைய உயிர்த்தன்மையை பார்த்தீங்களானா, உங்களை அறியாத ஆழ்ந்த அன்பு பொங்கும். அன்போடு நீங்கள் எதை பார்த்தாலும் அது கடவுளாகவே தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சி, வட இந்தியாவில் நான் யாத்திரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்தடியில் ஒரு கல்லுக்கு மஞ்சள் தூவி, ஏதோ ஒன்று ரெண்டு குங்குமம் தூவி போட்டு வச்சுருந்தது. அந்த இடத்துல நான் ஓய்வெடுக்க நினச்சி, வேற தலைக்கு வைக்கிறது கல் எதுவும் கிடைக்காதனால அந்த கல்லை தலைக்கு எடுத்து வச்சு படுத்துட்டேன். ஒரு அரை மணி நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு விவசாயி, ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட விவசாயி, ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்தில் வேக வேகமாக மூச்சிறைக்க ஓடி வர்றார் என்னை நோக்கி. பல கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு இருக்கிற ஒரு விவசாயி வேக வேகமாக ஓடி வந்து என்னை எழுப்பி, சாமி நீ சந்நியாசிங்கிறதுனால நான் விட்டுட்டேன், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது, நான் கடவுளாக கும்பிடுற தெய்வத்தை நீ தலைக்கு வச்சு படுத்திருக்கிற, இதை நீ யாரோ அசைச்ச உடனேயே எனக்கு வீட்டில் தெரிஞ்சிருச்சு, அங்கேருந்து ஓடி வந்தேன். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருளை ஆழ்ந்த அன்போடு அவன் கடவுள் என்று வரித்து விட்டால் கடவுள் சக்தி அந்த பொருள் மூலமாக அவனுக்கு அருள் செய்து துவங்கி விடுகின்றது. ஆழ்ந்த அன்போடு ஒரு பொருளை பார்த்தாலே அது கடவுளாக நமக்கு உடனே அவனுக்கு மாறிவிடும். எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு, ஐயோ ஒருத்தருடைய உணர்வை பாதித்து விட்டோமேன்னு அவரை மன்னிப்பு கேட்டு தெரியாமல் செய்து விட்டேன், இது கடவுள்னு எனக்கு நீங்கள் வழிபடுறது தெரியாமல் போயிருச்சு. உண்மையிலேயே அவரை மன்னிப்பு கேட்டேன், அவர் அதுக்கப்புறம் தெரிந்து கொண்டார், அது வேற விஷயம். என்ன இதுலேருந்து நான் சொல்ல வரேன்னா, அவர் அன்போடு அந்த கல்லை பார்த்ததனால் அந்த கல் கூட கடவுளாக மாறி கடவுளைப் போலவே அவருக்கு அவரோடு ஒரு ஆழமான உணர்வை ஏற்படுத்தி கொண்டு அவருக்கு
செய்திகளை அனுப்புகின்ற அளவிற்கு அவரதோடு இணைத்து அந்த கல்லும் அவரோடு இணைந்து விட்டது. அதுக்கு மேல அது கல் கிடையாது, கடவுள்.